எழுமின் கட்டளை வாசகர்களே வணக்கம். மொழி மனிதனின் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்த உதவும் சிறந்த ஊடகமாகும். இம்மொழிக்கு பேச்சு ஒலியே அடிப்படையாக அமைகிறது. ஒரு மொழியை கற்க விரும்பும் ஒவ்வொருவரும் அம்மொழியின் ஒலிகளை பிழையின்றி உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் பேச்சு மொழிக்கே முக்கியத்துவம் தருகின்றனர். உலகில் 17ஆம் நூற்றாண்டில்தான் பேச்சு மொழி பற்றிய ஆய்வு தொடங்கியது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் தனித்தனியே ஆராய்ந்து இலக்கணம் வகுத்துள்ளனர். தமிழ் மொழியின் முதல் இலக்கண ஆசிரியரான தொல்காப்பியர் பேச்சு மொழியின் ஒலிப்பு முறைகளை ஆராய்ந்து இலக்கணம் தந்துள்ளார். அவற்றுள் பேச்சு மொழியை எழுப்ப உதவும் ஒலி உறுப்புகளையும் அவற்றின் செயல்பாடுகளையும் இப்பதிவு எடுத்துரைக்கிறது. மொழியை ஒருவன் உச்சரிக்க தொடங்கும் போது வயிற்றிலிருந்து மேலே எழுகின்ற உதானன் என்னும் வாயு தலை, கழுத்து, நெஞ்சு ஆகியவற்றின் கண் நிலை பெற்று இதழ், பல், நாக்கு, அன்னம், மூக்கு ஆகிய இடங்களில் ஓர் உறுப்புடன் ஓர் உறுப்பு பொருந்தி நின்று பேச்சு மொழி தோற்றம் பெறுகிறது. எனவே மேற்கூறிய 8 உறுப்புகளை தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் ஒலி உறுப்புகள் என கூறியுள்ளனர். அவற்றுள் முதலில் உந்தி. நாம் மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும் பொழுது வயிறு ஏறி இறங்குவதை உணர முடியும். மூச்சுக்காற்றை உள்வாங்கி வெளிச்செலுத்தும் நுரையீரல் வயிற்றின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. வயிற்றினின் மேற்பகுதியை தொல்காப்பியர் முதலான இலக்கண ஆசிரியர்கள் உந்தி என குறிக்கின்றனர். அடுத்து கழுத்து. இதனை மிடறு என்றும் கூறுவர். தொண்டையில் உள்ள குரல்வளை மடல்கள் மிடறு என்று அழைக்கப்படுகிறது. வாயறையையும் மூக்கறையையும் ஒரு சேர குறிக்கும் தொண்டையின் மேற்பகுதி தலை எனும் ஒலி உறுப்பாகும். இவ்வாறு உந்தி, கழுத்து, தலை ஆகியவற்றின் கண் நின்று நிலை பெற்ற காற்று, அன்னம், நா, பல், இதழ், மூக்கு என்ற ஒலி உறுப்புகளின் வாயிலாக ஒலியாக வெளியே வருகிறது. எனவே அவற்றை பற்றி நாம் பார்ப்போம். அன்னம். அன்னம் என்றால் என்ன? வாயின் பகுதியை தாடை என்று பேச்சு வழக்கில் கூறுவார்கள். இது மேல்தாடை, கீழ்த்தாடை என 2 வகைப்படும். மேல்தாடை அசையாதே, கீழ்த்தாடை அசையும். இதில் உள்நாக்கிலிருந்து மேற்பல் வரையில் உள்ள வளைந்த மேற்பகுதியே அன்னம் என்று தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் அழைக்கின்றனர். இந்த அன்னம் அன்பல், முதலன்னம், இடையன்னம், கடையன்னம் என 4 வகைப்படுத்துகின்றனர். மேற்பல்லை ஒட்டியுள்ள அன்னப்பகுதியை அன்பல் என அழைக்கின்றனர். அதற்கு அடுத்துள்ள பகுதியை முதல் அன்னம் எனவும், இடைப்பகுதியை இடையன்னம் எனவும், உள்நாவை ஒட்டியுள்ள மேலன்ன பகுதியை கடையன்னம் எனவும் அழைக்கின்றனர். இந்த ஒலி உறுப்பு அசையாது. எனவே இதனை இயங்கா ஒலி உறுப்பு என இலக்கண ஆசிரியர்கள் அழைக்கின்றனர். அடுத்து நா. கீழ்த்தாடையோடு ஒட்டியிருக்கின்ற நாவினை 5 பகுதிகளாக பிரித்து கொள்ளனர். உள்நாவை ஒட்டியுள்ள நாவின் பகுதியை கடைநா எனவும், நாவின் இடைப்பகுதியை இடைநா எனவும், நாவின் நுனிப்பகுதியை முதல் நா எனவும் அழைக்கின்றனர். இந்த நாவினை நாம் நன்கு முன்னால் நீட்டினால் அதன் நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கும். அதனை நா நுனி என அழைக்கின்றனர். நாவினை விரித்து உள்ளே நாம் இழுக்கும் பொழுது அது விரிந்து காணப்படும். அதனை நா விளிம்பு என்று அழைக்கின்றனர். இவ்வாறு நாவானது கடைநா, இடைநா, முதல்நா, நாணுனி, நாவிணிவு என தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் 5 பிரித்துள்ளனர். இது இயங்கும் ஒலி உறுப்பாகும். அடுத்து பல். மேற்பல் வரிசையை மேற்பல் எனவும், கீழ்பல் வரிசையை கீழ்பல் எனவும் 2 பிரித்துள்ளனர். இதழ். உதடு என்று பேச்சு வழக்கில் வழங்கும் வாயின் பகுதியை இலக்கண ஆசிரியர்கள் இதழ் என அழைக்கின்றனர். இது மேல் இதழ், கீழ் இதழ் என 2 வகைப்படும். இவ்வுறுப்பு இயங்கும் ஒலி உறுப்பாகும். அடுத்து மூக்கு. சுவாசக்காற்றை உள்ளே இழுக்கவும் வெளியே விடவும் பயன்படும் ஒலி உறுப்பை மூக்கு என நாம் அழைக்கின்றோம். பேச்சு உறுப்புகளில் வாயறையில் உள்ள இயங்கும் ஒலி உறுப்புகளாகிய நா, இதழ் ஆகியவை அவற்றோடு ஒத்த இயங்க ஒலி உறுப்புகளாகிய அன்னம், பல், மூக்கு ஆகியவற்றோடு இணைய வெவ்வேறு ஒலிகள் பிறக்கும் என தமிழ் இலக்கண நூலார் தம் ஆய்வு முறையில் கண்டறிந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளனர். உலக மொழிகள் பலவற்றிற்கும் அந்தந்த மொழியின் இலக்கண ஆசிரியர்கள் இலக்கணம் வகுத்துள்ளனர். ஆனால் எவரும் மொழியின் ஒலிகளுக்கு இலக்கணம் வகுக்கவில்லை.
பேச்சு மொழிக்கு இலக்கணம் வகுத்த ஒரே மொழி தமிழ் மொழியாகும். இதற்குரிய பெருமை தமிழ் இலக்கண பேராசிரியராகிய தொல்காப்பியரையே சாரும். இந்த ஒலி உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று பொருந்த தமிழ் மொழியின் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன என்பதை அடுத்த பதிவு எடுத்துரைக்கிறது. வாசகர்களே, சந்தேகங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு விளக்கம் பெற எழுமின்ஸ் கட்டளையை உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறது. நன்றி.